இடிந்து விழும் அபாய நிலையில் இருக்கும் ஸ்ரீரங்கம் கோவில் சுவர்களை IAS அதிகாரிகள் கொண்ட சிறப்பு குழுவினர் ஆய்வு செய்தனர். 108 வைணவத் தலங்களில் முதன்மையானதும் பூலோக வைகுண்டம் என அழைக்கப்படும் ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் கோவில் வரலாற்று பெருமை கொண்ட வழிபாட்டு தலம். பழமை வாய்ந்த இந்த கோவிலின் ராஜகோபுரம் உலக பிரசித்தி பெற்றது. ஸ்ரீரங்கம் கோவிலில்தான் 7 பிரகாரங்களும் 21 கோபுரங்களும் உள்ளன. பல்வேறு சிறப்புகளை பெற்ற இந்த கோவிலின் சுவர்களில் செடி கொடிகள் வளர்ந்துள்ளதால் இடிந்து விழும் அபாயத்தில் உள்ளது. சுற்றுச்சுவர்களில் உள்ள கருங்கற்கள் பெயர்ந்து விழுவதால் பக்தர்களின் உயிருக்கு ஆபத்து ஏற்படும் சூழல் உருவாகியுள்ளது. இந்த சேதங்களை சீரமைக்க கோரி முதல்வர் ஜெயலலிதாவிடம் அப்பகுதி மக்கள் மனு அளித்தனர். இதைத் தொடர்ந்து கோவிலை ஆய்வு செய்வதற்காக IAS அதிகாரிகள் கொண்ட குழுவை அரசு அமைத்தது. இதைத் தொடர்ந்து மாவட்ட கலெக்டர் ஜெயஸ்ரீ, நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை முதன்மைச் செயலர் கருத்தையா பாண்டியன் உட்பட அதிகாரிகள் பலர் ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு வந்து சேதமடைந்த பகுதிகளை பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். அதிகாரிகள் ஆய்வு செய்ததோடு மட்டுமின்றி விரைவில் கோவில் மதில்களை சீரமைக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர். ஸ்ரீரங்கத்தில் கீழே சித்திரை வீதி உத்தரவீதி அடகுலஞ்சான் சுற்றுமதில்கள் மராமத்து செய்யப்படாமல் சேதமடைந்திருந்ததை மனுவாக கொடுத்தோம். அதை ஏற்றுக்கொண்டு அதை சரி செய்ய நடவடிக்கை எடுக்கிறதுக்கு அதிகாரிகளை இப்போ ஆய்வு செய்து அனுப்பியிருக்கிறார்கள். அந்த ஆய்வு செய்து அதை வெகு விரைவில் அதை சரி செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். 20 மேற்பட்ட வாகனங்களில் புடைசூழ வந்த அதிகாரிகள் பொதுமக்களிடமோ பக்தர்களிடமோ எவ்வித கருத்தையும் கேட்கவில்லை என்ற புகாரும் எழுந்துள்ளது.